இன்னைக்கு இந்த வீடியோவில் அப்கமிங் ஐபிஓ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஐபிஓ சஹாரா மெரிடைம் லிமிடெட் ஐபிஓ. இந்த கம்பெனி 2009 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சஹாரா மெரிடெட் லிமிடெட், இவங்க கடல்சார் தேவைகளுக்கும் போக்குவரத்து சேமிப்பு அதுக்கப்புறம் தகவல் தொடர்பு சேவைகளை வழங்கும் ஒரு அரசு சாரா நிறுவனம். இந்த கம்பெனி அவங்க கிளைண்ட்ஸுக்கு ஃப்ரைட் சர்வீசஸ் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் மேனேஜ்மெண்ட்டு வழங்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வேரியஸ் பார்ட்னர்ஸும் கொண்டு இருக்காங்க. அடிஷ்னலாக இவங்க என்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா மல்டி மாடல் டிரான்ஸ்போர்டேஷன், ப்ராஜெக்ட் கார்கோ ஹேண்ட்லிங், தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ், பேக்கிங், லோடிங் அண்ட் அன்லோடிங் ஐட்டம்ஸ்லாம் இவங்க அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரேட் ஃபார்வர்டிங்கில் இவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா சீ ஃப்ரேட் ஃபார்வர்டிங் சர்வீசஸ், ஏற்றுமதிக்கான இடங்களை முன்பதிவு செய்கிறாங்க, அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு தேவையான எல்லா ஷிப்பிங் ரெக்குயர்மெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. எரிபொருள் செலவுகள் மற்றும் பராமரிப்பு செலவுகள் அதுக்கப்புறம் மூலதன செலவுகள் இந்த மாதிரி செயல்பாட்டு செலவினங்களை குறித்து ஒரு அசட் லைட் மாடலாக இந்த கம்பெனி செயல்பட்டுருக்காங்க. எந்த லாஜிஸ்டிக்கில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்கன்னா சீ ஃப்ரைட், ஜோட் சர்வீசஸ், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ். இப்போ இவங்களோட கீ கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஃபேப் இம்பிக்ஸ், குஷி, மேக் ப்ராடக்ட்ஸ், ராகேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், ஜி சென்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய கீ கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் பார்த்தோன்னா PE 15.03 இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ROE-ல 26.72% இவங்க சொல்லியிருக்காங்க. ROCE பார்த்தோம்னா 32.77% கொடுத்துருக்காங்க. டெப்ட் அண்ட் ஈக்விட்டியில 0.33 இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. EPS பார்த்தோம்னா 5.44 கொடுத்துருக்காங்க. ROEW-ல 22.76% இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா இவங்களோட ரெவென்யூ 24.07% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. வரிக்கு பிந்தைய லாபம் அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் March 31, 2023, அதுக்கப்புறம் March 31, 2022 130.64% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. சஹாரா மெரிடைம் இப்போ இவங்களோட ஐபிஓ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோன்னா ஷேர் ஹோல்டிங் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி 100% கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் 72.32% இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ ரிசர்வேஷன் பார்த்தோன்னா ரீட்டைல் ஷேர்ஸில் 50% நெட் இஷ்யூ பண்ணுறாங்க. அதர் ஷேர்ஸில் இவங்க எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 50% ஆஃப் தி நெட் இஷ்யூவாக கொடுக்குறாங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ பார்த்தோன்னா ஓப்பனிங் டேட் December 18, க்ளோசிங் டேட் December 20, ஃபேஸ் வேல்யூவாக 10 rupees பர் ஷேர் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 81 பர் ஷேர் கொடுக்குறாங்க. லாட் சைஸ் பார்த்தோன்னா 1600 ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸாக 6.88 crore இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவாக 6.88 crore கொடுக்குறாங்க. இஷ்யூ டைப் பார்த்தோன்னா ஃபிக்ஸடு ப்ரைஸ் இஷ்யூ ஐபிஓ, லிஸ்டிங் அட் SME அண்ட் BSE. சஹாரா மெரிடைம் இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டைம்லைன் பார்த்தோன்னா ஐபிஓ ஓப்பன் டேட் December 18, க்ளோஸ் டேட் December 20, அலாட்மெண்ட் பார்த்தோன்னா December 21 கொடுத்துருக்காங்க. ரீஃபண்ட் December 22 சொல்லியிருக்காங்க. கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் பார்த்தோன்னா December 22 இதோட டேட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆகிற டேட் December 26. கட் ஆஃப் டைம் ஃபார் UPI மேண்டேட் கன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா December 20 இவங்க கொடுத்துருக்காங்க.